வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப தலைவிகளுக்கு வழிவந்த ஹாப்பி நியூஸ். மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் நடைமுறை. குடும்ப தலைவிகளுக்கு வழிவந்த ஹாப்பி நியூஸ். தமிழகத்தில் திமுக தலைமையிலான அரசு கடந்த சட்டமன்ற தொகுதியின் போது தேர்தலின் போது குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் திமுக வந்து 1.5 வருடங்கள் முடிந்த நிலையிலும் அதன் பற்றிய அப்டேட்டுகள் வெளியாகாத நிலையில் விரைவில் இதற்கான தகவல் வெளியாகும் என கூறப்பட்டு வந்தது. இருப்பினும் இந்த அறிவிப்பு பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று இதனைத் தொடர்ந்து அரசு மாநிலத்தின் நிதிநிலை சரி செய்த பிறகு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. கடந்த வாரம் புதுச்சேரி அரசு குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்திற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார் என அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் அடுத்த மாதம் முதல் தமிழ்நாடு பட்ஜெட்டில் அதற்கான அறிவிப்பு வெளியாக உள்ளதாக புதிய தகவல் வெளியாகியுள்ளது. அதன் மூலம் முதல் கட்டமாக 50 லட்சம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் பணம் வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது முதல்ல ஒரு குறிப்பிட்ட பயனாளிகளை தேர்வு செய்து அவர்களுக்கு மட்டும் இந்த 1000 ரூபாய் வழங்க இருப்பதாக இந்த தகவல் வெளியாகி உள்ளது. மேலும் இது வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் வர கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.